ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் வந்து பர்க் ஸ்வீட் டூலை பற்றி நாம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ப்ராக்ஸியோடைய இன்ட்ரடக்ஷன் என்ன, இந்த பர்க் ஸ்வீட்டை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், அப்புறமா எப்படி யூஸ் பண்ணணும், போத் விண்டோஸ் அண்ட் லினக்ஸில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஷார்ட்டாக நான் வந்து பர்ப் அப்படின்னு கூப்பிட்றேன், ஏன்னா பர்க் ஸ்வீட் அண்ட் கூப்பிட்றதுக்கு கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ பர்ப்பை பற்றி ஏற்கனவே நீங்கள் வந்து நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, காலையில் வந்து டிஃபால்ட்டாகவே இன்ஸ்டாலில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அப்படியே ரன் பண்ணலாம். ஆனால் பர்ப்பை வந்து நிறைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸில் வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். மேக்கில், விண்டோஸில், லினக்ஸில், வேறு ஏதாச்சும் டிஸ்ட்ரிபியூஷனில் கூட நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ அதனால தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து செப்பரேட்டாக லினக்ஸில் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் விண்டோஸ்லேயும் நாம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பர்ப் வந்து ரொம்ப வைட்லி யூஸ்ட் அப்ளிகேஷன் பெனிட்ரேஷன் டெஸ்டிங் டூல், அதாவது வெப் அப்ளிகேஷனை பெனிட்ரேஷன் டெஸ்டிங் பண்ணுறதுக்கு பர்ப் ஸ்வீட்டோட பெஸ்ட் டூல் எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் டூல், அதாவது நீங்கள் வந்து பே பண்ணி எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இல்லை, உங்களால் பே பண்ண முடியல, அதாவது நீங்கள் வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜாக எல்லா டூல்ஸும் எல்லா எல்லா ஃபீச்சர்ஸும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும்னா ஓஎஸ் ஜாப் அப்படின்னு ஒரு டூல் இருக்குது ஆல்ரெடி. ஸோ இது வந்து ஓஎஸ்பே டெவலப் பண்ணியிருக்காங்க, ஜாப் அண்ட் ஜெட் அட்டாக் ப்ராக்ஸி. ஸோ பர்ப் ஸ்வீட்டில் எப்படி ஸ்கேனர் எல்லாம் இருக்குமோ அதே மாதிரி ஓஎஸ் ஜாப்லேயும் இருக்குது. ஸோ உங்களால் பர்ப் ஸ்வீட் ப்ரொஃபஷ்னல் எடிஷன் வாங்க முடியலைன்னா நீங்கள் வந்து ஓஎஸ் ஜாப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நாம் வந்து ப்ராக்ஸி அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ப்ராக்ஸி வந்து என்னென்னா, இப்போ ஒரு கிளைண்ட் மிஷின் இருக்குது, அதாவது உங்களுடைய மிஷின் இருக்குது டெஸ்க்டாப்பில். ஸோ ஏதோ ஒரு ப்ரௌசர் இருக்குது, அப்புறமா சர்வர் இருக்குது. சர்வர் அண்ட் அதாவது கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சரில் கிளைண்ட்டை வந்து நாம், சர்வர் வந்து ஒரு ரிமோட் சிஸ்டம். ஸோ இந்த ரிமோட் சிஸ்டமில் ஏதோ ஒரு வெப் அப்ளிகேஷனை வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஃபார் எக்ஸாம்பிள் facebook.com இல்லை google.com. ஸோ நீங்கள் வந்து அதை ஆக்சஸ் பண்ணோன்னா டைரெக்டாக அந்த பர்டிகுலர் யூஆர்எல் இல்லைனா ஐபி அட்ரஸ் என்டர் பண்ண உடனே ப்ரௌசரில் டைரெக்டாக அந்த சர்வர் போய் அந்த பேஜை வந்து ஃபெச் பண்ணி நம்மளுக்கு வந்து கொடுக்குது. ஸோ இந்த இடத்துல தான் நாம் வந்து வந்து ப்ராக்ஸியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம், அதாவது பர்ப் ப்ராக்ஸி. ஸோ பொதுவாக நான் ப்ராக்ஸின்னு சொன்னேன்னா ப்ராக்ஸி வந்து ஒரு அப்ளிகேஷன் லெவல்லையும் இருக்கலாம், இல்லைனா ஒரு ஃபிசிக்கலாக சர்வராகவும் இருக்கலாம். ஸோ நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த மாதிரி HTTP ப்ராக்ஸி இல்லைனா சாக்ஸ் ப்ராக்ஸி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதே மாதிரி அந்த கேட்டகரியில் வரக்கூடிய டூல் தான் ஒரு பர்ப் ஸ்வீட். ஸோ இது வந்து ஒரு அப்ளிகேஷன் லெவல் ப்ராக்ஸி. அப்ளிகேஷன் லெவல் ப்ராக்ஸினா இது வந்து ஒரு அப்ளிகேஷன், அதை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய கிளைண்ட் மிஷினில் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுடைய ரிக்வஸ்ட் எல்லாம் அந்த அப்ளிகேஷன் வழியாக தான் அந்த சர்வருக்கு வந்து போய் ரீச் ஆகும். ஸோ அதனால தான் இது வந்து அப்ளிகேஷன் லெவல் ப்ராக்ஸி டூல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கிளைண்ட்டு, சர்வரு, நடுவில் இதை வந்து சர்வராக பார்க்காம இதை வந்து நீங்கள் வந்து பர்ப் ஸ்வீட் டூலாக பாருங்கள். ஸோ நம்மளுடைய ரிக்வஸ்ட் www.google.com அப்படின்னு கொடுக்கும்போது இந்த பர்ப்பை வந்து கேப்சர் பண்ணிக்கிட்டு இந்த ரிக்வஸ்ட்டை வந்து வெப் சர்வருக்கு ஃபார்வர்ட் பண்ணும். ஸோ அப்புறமா இந்த வெப் சர்வர் வந்து என்ன பண்ணோன்னு அதை ப்ராசஸ் பண்ணிவிட்டு நார்மலாக ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். ஸோ அந்த ரெஸ்பான்ஸ் மறுபடியும் பர்ப் ஸ்வீட் வழியாக தான் வரும். ஸோ அங்கேருந்து மறுபடியும் நம்ம ப்ரௌசருக்கு வந்து வரும். ஸோ இப்போ வந்து நாம் வந்து பர்ப் ஸ்வீட்டை வந்து டவுன்லோட் பண்ணலாம். ஸோ டவுன்லோட் பர்ப் ஸ்வீட். ஸோ நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணிட்டேன். இங்கே ஃபஸ்ட்டு அதாவது portsfigure.net அப்படிங்கிறவங்க தான் இந்த பர்ப் ஸ்வீட் டூலில் வந்து ப்ரொப்ரேட்டரியாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, அதாவது அவங்களுடைய டூல் தான் இது. ஸோ நீங்கள் வந்து இங்கே வந்து டவுன்லோட் தி லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்படின்னு இருக்குது. ஸோ அங்கே போனீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி எடிஷன் இருக்குது, ப்ரொஃபஷனல் கூட இருக்குது. ஆனால் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா இன்ஸ்டால் பண்ணும்போது அது வந்து லைசன்ஸ் கீ வந்து கேட்கும். ஸோ அதனால் கம்யூனிட்டி எடிஷனை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எதுவோ, இது வந்து விண்டோஸில் நான் வந்து ஃபஸ்ட்டு காட்ட போகிறேன். ஸோ விண்டோஸ் 64-bit டவுன்லோட் நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து டவுன்லோட்ஸ்க்கு போகலாம். டவுன்லோட்ஸில் பார்த்தீங்கன்னா EXE ஃபைல் இருக்குது. ஸோ டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஸ்டாலேஷன் விசிட் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இங்கே வந்து நெக்ஸ்ட். ஸோ பர்ப் ஸ்வீட்டோடைய இன்ஸ்டாலேஷன் பார்த்து நான் வந்து சி டிரைவ் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து எங்கே வேணாலும் கொடுக்கலாம். ஸோ நான் வந்து ஷார்ட்கட் க்ரியேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட். ஸோ இன்ஸ்டாலேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ. ஸோ இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து விண்டோஸ்க்கு போய் பர்ப் ஸ்வீட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து பர்ப் ஸ்வீட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே வந்து TNC இருக்கும், அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து இன்ஸ்டாலேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இதே பொசிஷனுக்கு நாம் வந்து லினக்ஸில் வந்து இன்ஸ்டாலேஷன் வந்து பண்ணலாம். ஸோ அதே மாதிரி
லினக்ஸில் போய் டவுன்லோட் பர்ப் சுயிட் அப்படி கொடுத்தீங்கன்னா சேம் ஃபஸ்ட் லிங்க் portsfigure.net-ல இருந்து ஸோ டவுன்லோட் தி லேட்டஸ்ட் வெர்ஷன். ஸோ இங்கே கீழே போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கம்யூனிட்டி எடிஷன் லினக்ஸ் 64-bit சூஸ் பண்ணோம். நீங்கள் ஜார் கூட டவுன்லோட் பண்ணலாம். ஸோ ஜாவை வச்சு அப்படியே நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷனை அப்படியே ரன் பண்ணலாம். ஸோ நான் வந்து இன்ஸ்டாலர் வந்து டவுன்லோட் பண்ணுறேன். ஸோ இது நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ டவுன்லோட்ஸில் இருக்கும் டவுன்லோட்ஸ் பப். ஆக்சுவலாக நீங்கள் லினக்ஸ்க்கு டவுன்லோட் பண்ணும்போது ஒரு ஷெல் ஸ்கிரிப்ட் தான் டவுன்லோட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து அதை வந்து ரன் பண்ணணும். ஸோ சிஹெச் மாட் ப்ளஸ் எக்ஸ் பப் ஸ்கிரிப்ட். ஸோ இப்போ வந்து அதை வந்து ரன் பண்ணலாம். ஸோ இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அதே மாதிரி இது வந்து எங்கே இன்ஸ்டால் ஆகணும். ஸோ ஹோம் லொக்கேஷனில் வெப்சைட் கம்யூனிட்டி அப்படிங்கிற ஃபோல்டரில் ஆகும். ஸோ நீங்கள் வந்து வேறு எந்த பர்டிகுலர் ஃபோல்டர் நேம்னா கொடுக்கலாம், எந்த டைரக்டரியில் வந்து இன்ஸ்டால் ஆகணும்னு. ஸோ நெக்ஸ்ட் கொடுக்குறேன். டெஸ்டினேஷன் அதாவது வெப்சைட்டை இன்வோக் பண்ணுறதுக்கு கமாண்ட் மாதிரி. ஸோ யூசர் லோக்கல் பின்ல வந்து வெப்சைட் அப்படிங்கிற கமாண்ட் வந்து அங்கே வந்து சிம் லிங்க் வந்து அங்கே ஸ்டோராக இருக்கும். ஸோ இன்ஸ்டாலேஷன் வந்து முடிஞ்சது. ஃபினிஷ். ஸோ இப்போ வந்து நாம் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் பப் வந்து இன்ஸ்டால் இருக்கா இல்லையானா. அந்த அப்ளிகேஷனை வந்து சர்ச் பண்ணலாம் பப். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் இருக்க பப் ஸ்வீட் கம்யூனிட்டி எடிஷன். ஸோ சேம் டிஎன்சி அக்செப்ட் பண்ணிவிட்டு அதே பொசிஷனுக்கு வரலாம். ஸோ இந்த டைலாக் பாக்ஸ் வந்து விண்டோஸ்லேயும் பார்த்தாச்சு லினக்ஸ்லேயும் பார்த்தாச்சு. ஸோ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து இப்போ வந்து கொடுக்குறேன். விண்டோஸில் வந்து நான் எப்போவுமே பப் வந்து யூஸ் பண்ணேன்னா குரோமில் வந்து ஒரு முக்கியமான எக்ஸ்டென்ஷன் வந்து இருக்குது, அதாவது ப்ராக்ஸி ஸ்விட்சர் அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷன் அது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கிளிக் பண்ணுறேன் நான். இங்கே பார்த்தீங்கன்னா அபவுட் சாரி ப்ராக்ஸி ஸ்விட்சர் இல்லை, இதுக்கு பேர் ஸ்விட்சி ஷார்ப். ஸோ ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ப்ராக்ஸி எக்ஸ்டென்ஷன். ஏன்னா ஒரு தடவையும் நீங்கள் போய் சிஸ்டம் செட்டிங்ஸை வந்து சேஞ்ச் பண்ணோம் ப்ராக்ஸியை செட்டப் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து குரோம் எக்ஸ்டென்ஷன் ஸ்டோரில் வந்து சர்ச் பண்ணிங்கன்னா இது வந்து கிடைக்கும் ஸ்விட்சி ஷார்ப். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணோன்னா இங்கே ஆப்ஷன்ஸ்க்கு போகணும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்க்கு போனீங்கன்னா நீங்கள் வந்து அந்த பர்ப் வந்து எங்கே ரன் ஆகுதோ அது வந்து ப்ரொஃபைல் நேம் வந்து நான் வந்து பர்ப்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ பர்ப் வந்து 127.0.0.1 பை டிஃபால்ட்டாக லோக்கல் ஹோஸ்ட் அதாவது லூப் பேக் அட்ரஸில் வந்து ரன் ஆகும், போர்ட் 8080 வந்து ரன் ஆகும். ஸோ நான் வந்து யூஸ் தி சேம் ப்ராக்ஸி சர்வர் ஃபார் ஆல் ப்ரோட்டோகால்ஸ். இது இல்லைன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக கேட்கும் HTTPS FTP சாக்ஸ் எல்லாம் வேணுமான்னு. ஸோ எல்லாமே நாம் வந்து பப் வந்து HTTP ப்ராக்ஸியாக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து நோ ப்ராக்ஸி ஃபார் இங்கே யூஸ்வலாக லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இதை வந்து டிலீட் பண்ணிடணும். இப்படி டிலீட் பண்ணிங்கன்னா ஏன்னா உங்களுடைய லோக்கல் ஹோஸ்ட்டில் வந்து வெப் அப்ளிகேஷன் ஹோஸ்ட் பண்ணியிருந்தான், அதாவது டெஸ்டிங்காக ஒரு SQL இன்ஜெக்ஷன் கற்றுக்கணும். ஸோ உங்களுடைய லோக்கல் ஹோஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து வெப் அப்ளிகேஷன் ஹோஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் வந்து இதை வந்து பப்பில் கேப்சர் பண்ணும்போது அதை வந்து கேப்சர் ஆகாது, ஏன்னா இந்த பர்டிகுலர் ஆப்ஷனை வந்து நீங்கள் வந்து கிளியர் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ நோ ப்ராக்ஸி ஃபார் அப்படின்னு கிளியர் பண்ணிட்டீங்கன்னா எல்லா டிராஃபிக்கும் எல்லா HTTP டிராஃபிக்கும் அதை வந்து கேப்சர் பண்ணிக்கும். ஸோ நீங்கள் வந்து இங்கே வந்து சேவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ப்ரொஃபைலில் வந்து இங்கே வந்து ஆட் ஆகிடும். ஸோ அதுதான் இங்கே இருக்குது. ஸோ இப்போ நான் இதை செக் பண்ணிட்டேன்னா இந்த ப்ரௌசர் வழியாக நான் எந்தெந்த வெப் அப்ளிகேஷன் அதாவது வெப்சைட் ஆக்சஸ் பண்ணுறனோ அது எல்லாமே பப் சைட் வழியாக தான் போவோம். ஸோ இதை வந்து நாம் வந்து இப்போ வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் இப்படிக்கா ஹோஸ்ட் பண்ணுறேன். ஸோ பப் வந்து இப்படிக்கா வச்சுக்கிறேன். ஸோ பப் ஸ்வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மூணு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து ஒரு கம்யூனிட்டி எடிஷன், ப்ரொஃபஷனலாக இருந்தால் நியூ ப்ராஜெக்ட் ஆன் டிஸ்க் அதாவது ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்டை வந்து நீங்கள் வந்து ஒரு டைரக்டரியில் சேவ் பண்ணிக்கலாம், ஏன்னா லேட்டர் நீங்கள் வந்து ரீஸ்டோர் பண்ணிக்கலாம் அதை. இல்லைன்னா ஒரு எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்டை வந்து நீங்கள் வந்து லோட் பண்ணிக்கலாம். ஸோ கம்யூனிட்டி எடிஷனில் இந்த ரெண்டு ஃபீச்சர்ஸும் இல்லை, வெறும் டெம்பரரி ப்ராஜெக்டை தான் உங்களால் ரன் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து பப் டிஃபால்ட்ஸ் அதாவது நிறைய செட்டிங்ஸ் இருக்குது பப்பில். ஸோ நீங்கள் வந்து டிஃபால்ட்ஸை வந்து யூஸ் பண்ணோன்னா அதை வந்து யூஸ் பண்ணலாம். இல்லைனா உங்களுடைய டிஃபால்ட் செட்டிங்ஸ் எல்லாம் ஒரு பர்டிகுலர் கான்ஃபிகரேஷன் ஃபைலில் இருக்கும். ஸோ அந்த பர்டிகுலர் கான்ஃபிகரேஷன் ஃபைலில் வந்து லோட் பண்ணோன்னா இங்கே அதை கிளிக் பண்ணிவிட்டு சூஸ் ஃபைல் கொடுக்கணும். ஸோ அந்த பர்டிகுலர் கான்ஃபிகரேஷனை வந்து லோட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இப்போ வந்து நான் வந்து ஸ்டார்ட் பப் அப்படின்னு கொடுக்குறேன். பப் டிஃபால்ட்ஸ் வச்சு நான் வந்து அப்ளிகேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பப் சீட் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து
நான் இந்த ஒரு ஒரு பர்டிகுலர் டேபும் செப்பரேட் வீடியோவில் போடுறேன். ஸோ இனிஷியல் செட்டப்பை மட்டும்தான் இப்போ வந்து நாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்த உடனே இந்த ப்ராக்ஸி அப்படிங்கிற மெனுக்கு வந்து பார்க்கணும். ஸோ இந்த ப்ராக்ஸியில் இன்டர்செப்ட் வந்து ஆனில் இருக்கணும், ஆன் இல்லைன்னா ஆஃப். ஸோ ஆஃபை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆன் ஆகும், இது வந்து டார்க் ஆகிடும். ஸோ ஆப்ஷன்ஸில் வந்து எந்த பர்டிகுலர் போர்ட்டில் வந்து இந்த ப்ராக்ஸி வந்து ரன் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 127.0.0.1.8.80. ஸோ இதே பர்டிகுலர் ஹோஸ்ட் நேம், அதாவது ஐபி அட்ரஸ் அண்ட் போர்ட் நம்பர் தான் இங்கே இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஹைலைட்டிங்கில் HTTP 127.0.0.1.8.80 காட்டுது. ஸோ இதே ஐபி அண்ட் போர்ட் நம்பர் தான் இங்கே இருக்கணும். ஸோ அப்போ தான் நம்ம இங்கே ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணுற வெப்சைட் டிராஃபிக் எல்லாமே இந்த பர்டிகுலர் பப் வந்து கேப்சர் பண்ணோம். ஸோ நீங்கள் வந்து இல்லை எனக்கு வந்து அந்த பர்டிகுலர் போர்ட் வேணாம்னா நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ வேறு பர்டிகுலர் போர்ட் கூட நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் லூப் பேக் ஒன்லின்னு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எல்லா இன்டர்ஃபேஸஸ்லையும் நீங்கள் வந்து லிசன் பண்ணலாம், இல்லைனா ஒரு ஸ்பெசிஃபிக் ஐபி அட்ரஸ்க்கு மட்டும் நீங்கள் வந்து லிசன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய லோக்கல் லேண்டோடைய ஐபியை வந்து யூஸ் பண்ணலாம், இல்லைனா லூப் பேக் ஐபி கூட யூஸ் பண்ணலாம். ஸோ லூப் பேக் பதிலாக நீங்கள் வந்து டேரெக்டாக எங்கேயே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ போர்ட் 8080. ஸோ இப்போ நான் ஓகே கொடுக்குறேன். ஸோ அந்த போர்ட்டில் பப் செட் வந்து ரன் ஆகி இருக்குது. சப்போஸ் ஒரு ரீசன்னால் இந்த பப் செட் வந்து அந்த பர்டிகுலர் போர்ட்டில் வந்து ரன் ஆக முடியலைன்னா நீங்கள் வந்து எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இன்டர்செப்ட் இஸ் ஆன் அப்படின்னு இருக்கு. ஸோ சில சமயம் அந்த பர்டிகுலர் போர்ட்டை வந்து ஆக்சஸ் பண்ண முடியலைன்னா பப் செட் வந்து இந்த பர்டிகுலர் ஆன் வந்து ஆஃபில் தான் இருக்கும். நீங்கள் ஆன் பண்ணாலும் அது வந்து டாகிளே பண்ண முடியாது. ஸோ போர்ட்டில் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அதை வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, demo.testfire.net அப்படிங்கிற வெப்சைட்டோடைய டிராஃபிக்கை வந்து கேப்சர் பண்ண போகிறேன். ஸோ demo.testfire.net. ஸோ இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து இன்செக்யூர் வெப்சைட். இது இதை நான் கேப்சர் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு அந்த பர்டிகுலர் பப் ப்ரொஃபைலை வந்து நான் வந்து கிளிக் பண்ணோம். இப்படி கிளிக் பண்ணேன்னா இந்த ப்ரௌசர்லேருந்து இப்போ போகிற எல்லா டிராஃபிக்கும் இங்கே வந்து கேப்சர் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இப்போ வந்து கேப்சர் ஆகிடுச்சு, ஏதோ ஒரு ரிக்வெஸ்ட்டு. ஸோ நான் வந்து இன்டர்செப்ட் வந்து ஆஃப் அப்படின்னு பண்ணுறேன். ஸோ இப்போ நான் மறுபடியும் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணிவிட்டு இங்கே வந்து கிளிக் பண்ண போகிறேன், அதாவது காண்டாக்டஸ் அப்படிங்கிற பேஜை. ஸோ காண்டாக்டஸ், ஸோ நிறைய டிராஃபிக் வந்து கேப்சர் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா prezi.com ஏதோ ஒரு பக்கத்து டேப். ஸோ இங்கே நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் கேப்சர் இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் ரிக்வெஸ்ட்டை வந்து நான் வந்து ஃபார்வர்ட் பண்ணணும்னா, ஸோ நான் வந்து ஃபார்வர்ட் அப்படின்னு அந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா demo.testfire.net index.jsp அந்த பர்டிகுலர் பேஜ் வந்து இப்போ வந்து ஃபெச் ஆகிருக்கு. ஸோ ஃபார்வர்ட். ஸோ நான் வந்து காண்டாக்ட் அப்படிங்கிற பேஜை வந்து கிளிக் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ரிக்வெஸ்ட் வந்து இங்கே இருக்கு. ஸோ எல்லா ரிக்வஸ்ட்டும் ஒரு க்யூவில் வந்து இதை வந்து இந்த பப் செட் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோம். ஸோ நாம் வந்து இதை வந்து பார்த்து இதை வந்து மாடிஃபை பண்ணி அனுப்பலாம். ஸோ இங்கேருந்து நாம் வந்து சில பல அட்டாக்ஸ் எல்லாம் பண்ணலாம். ஸோ இதையும் நான் ஃபார்வர்ட் பண்ணுறேன். ஸோ எல்லாமே நீங்கள் வந்து ஃபார்வர்ட் பண்ணோன்னா ஜஸ்ட் இன்டர்செப்ட் ஆஃப் பண்ணாமல் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா எல்லா பர்டிகுலர் டிராஃபிக்கும் போயிடும். ஸோ இந்த டிராஃபிக்கோடைய ஹிஸ்ட்ரி எல்லாமே HTTP ஹிஸ்ட்ரியில் வந்து இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எதோ ஒரு எத்தனை ரிக்வஸ்ட் வந்து கேப்சர் இருக்குதுன்னு HTTP ஹிஸ்ட்ரியில் வந்து தெரியும். ஸோ நீங்கள் வந்து demo.testfire மட்டும் பார்க்கணுன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா, இந்த டார்கெட் டேபுக்கு வந்துட்டு ஸ்கோப் அப்படிங்கிற இடத்துல அந்த பர்டிகுலர் URL வந்து இந்த இடத்துல வந்து ஆட் பண்ணணும். ஸோ நான் வந்து அதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ demo.testfire.net. ஸோ எப்போவுமே டாப் லெவல் டொமெயின் அதை வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் வந்து தெரியாமல் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து index.php இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து index.php அப்படி இருந்துச்சுன்னா index.php ரிக்வெஸ்ட்டை மட்டும் தான் கேப்சர் பண்ணோம், வேறு எதுவுமே கேப்சர் பண்ணாது. ஸோ அதனால தான் எப்போவுமே டாப் லெவல் டொமைனை மட்டும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கணும், அந்த பர்டிகுலர் URL போர்ஷன். ஸோ இப்போ நான் ஓகே கொடுத்துட்டேன்னா வெறும் இந்த பர்டிகுலர் சைட்டுக்கு தகுந்தப்பட்ட டிராஃபிக்கை மட்டும் தான் நம்ம வந்து இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஸோ ப்ராக்ஸியில் போய்ட்டு HTTP ஹிஸ்ட்ரியில் இங்கே வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஷோ ஒன்லி இன் ஸ்கோப் ஐட்டம்ஸ், ஏன்னா ஸ்கோப்பில் நம்ம demo.testfire.net போட்டிருக்கோம். ஸோ ஷோ ஒன்லி இன் ஸ்கோப் பண்ணால் அந்த பர்டிகுலர் வெப்சைட்க்கு சம்மந்தப்பட்ட டிராஃபிக் மட்டும் தான் இப்போ வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் மறுபடியும் ரிஃப்ரெஷ் பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபீட்பேக் வந்து ஆக்சஸ் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா புது ரிக்வெஸ்ட் வந்து வந்திருக்கு, feedback.jsp. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து குரோமில் வந்து உங்களால்
ப்ராக்ஸியை வந்து செட்டப் பண்ணி ரிக்வஸ்ட்டை வந்து ஃபார்வர்ட் பண்ணி ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்செக்யூரான வெப்சைட், அதாவது HTTPS இல்லை வெறும் HTTP தான். நீங்கள் வந்து HTTPS வெப்சைட் ஃபார் எக்ஸாம்பிள் google.com. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஒரு HTTPS அதாவது SSL வெப்சைட்டை வந்து நான் வந்து ஆக்சஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா யுவர் கனெக்ஷன் இஸ் நாட் ப்ரைவேட் அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அதாவது இது ப்ரௌசர் வந்து மெசேஜ் வந்து கொடுத்துருக்கு. அந்த மெசேஜ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எரர், செர்ட் அத்தாரிட்டி இன்வேலிட். ஸோ பொதுவாக ப்ராக்ஸிஸ் எல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் லெவலில் இது இல்லைனா ஏதோ ஒரு அன்ட்ரஸ்டடான ப்ராக்ஸி சர்வர் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா இந்த பர்டிகுலர் மெசேஜ் வந்து வரும். ஸோ ஏன்னா இதை வச்சு MITM அட்டாக்ஸ் எல்லாம் பண்ணலாம். ஸோ அதனால் குரோம் வந்து பை டிஃபால்ட்டாக இந்த மெசேஜ் வந்து காட்டும். குரோம் மட்டும் இல்லை எல்லா ப்ரௌசரும் தான். ஸோ இதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா SSL சர்டிஃபிகேட் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் லொக்கேஷனுக்கு போகணும். ஸோ HTTP பர்ப். ஸோ பர்ப் வந்து அவங்களே ஒரு CS சர்டிஃபிகேட் வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்லி அந்த அப்ளிகேஷன்லேயே இருக்குது. ஸோ இந்த அட்ரஸ்க்கு போனீங்கன்னா அந்த பர்டிகுலர் சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் டவுன்லோட் ஆயிடுச்சு. இதை வந்து ஹார்ம்ஃபுல் அப்படின்னு ரைஸ் பண்ணோம், நீங்கள் வந்து கீப் அப்படின்னு கொடுக்கணும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பர்டிகுலர் சர்டிஃபிகேட் வந்து இன்ஸ்டால் ஆகிடும். இல்லைன்னா ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் வந்து குரோம் செட்டிங்ஸ்க்கு போய் நீங்கள் அந்த பர்டிகுலர் சர்டிஃபிகேட்டை வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் குரோம் செட்டிங்ஸ், இங்கே போய்ட்டு சர்ச் சர்டிஃபிகேட்ஸ். ஸோ இங்கே வந்து மோர் அப்படிங்கிற செக்ஷனில் கீழே போனீங்கன்னா மேனேஜ் சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ இங்கே கிளிக் பண்ணிவிட்டு ட்ரஸ்டட் ரூட் சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா போர்ட்ஸ் ஃபிகர் அப்படிங்கிற சர்டிஃபிகேட் வந்து இருக்காது. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிக்கணும். ஸோ இம்போர்ட். ஸோ இங்கே வந்து ஒரு செப்பரேட் டேலாக் வரும். ஸோ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ண CS சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணணும். ஸோ ப்ரௌஸ், டவுன்லோட்ஸில் இருக்கும் அது, டவுன்லோட்ஸ், ஆல் ஃபைல்ஸ், CS சர்டிஃபிகேட். ஸோ நெக்ஸ்ட். ஸோ இங்கே வந்து சர்டிஃபிகேட் ஸ்டோர் வந்து ட்ரஸ்டட் ரூட் அத்தாரிட்டிஸில் வந்து நாம் வந்து போடணும். நீங்கள் ஆட்டோமேட்டிக் அப்படின்னு சூஸ் பண்ணுறதுக்கு இந்த பர்டிகுலர் சர்டிஃபிகேட்டை வந்து ஒரு ட்ரஸ்டட் ரூட் அத்தாரிட்டியில் வந்து இதை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சர்டிஃபிகேட்டை வந்து டெஸ்ட் பண்ணலாம், ப்ரௌசர் வந்து டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஆப்ஷன். ஸோ ஃபினிஷ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டூ யூ வாண்ட் டு இன்ஸ்டால் சர்டிஃபிகேட்டுன்னு கேட்கும், நீங்கள் வந்து எஸ் அப்படின்னு கொடுக்கணும். தி இம்போர்ட் வாஸ் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு இருக்கு. ஓகே. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து கிராஸ் செக் பண்ணிக்கலாம் வெதர் அந்த சர்டிஃபிகேட் இன்ஸ்டால் இருக்கா இல்லையான்னு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா போர்ட்ஸ் ஃபிகர் CA சர்டிஃபிகேட்டை வந்து இன்ஸ்டால் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து சர்டிஃபிகேட்டை இன்ஸ்டால் பண்ண பிறகு குரோமை வந்து ரீஸ்டார்ட் பண்ணணும், அதாவது க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணணும். ஸோ நான் மறுபடியும் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் வந்து நார்மலாக google.com வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ google.com. இப்போ பார்த்தீங்கன்னா google.com வெப்சைட் வந்து லோட் ஆகுது, அதாவது HTTPS வெப்சைட் வந்து லோட் ஆகுது. ஸோ இதுக்கு தேவையான எக்ஸ்ப்ளனேஷனை வந்து நான் வந்து செப்பரேட்டாக கிரிப்டோகிராஃபி அப்படிங்கிற ப்ளேலிஸ்ட்டில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது இந்த டிஜிட்டல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் எதுக்கு வேணும், இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் சர்வர் வந்து எதுக்கு நாம் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கணுன்றதுக்கு செப்பரேட் வீடியோவில் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ குரோமுக்கு வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி ஸ்விட்சி ஷார்ப் வந்து யூஸ் பண்ணணும்னு. ஸோ இதே மாதிரி லினக்ஸ்க்கு ஈக்குவலண்ட்டாக என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ லினக்ஸில் வந்து நீங்கள் வந்து குரோம் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், அதாவது குரோமியம் அப்படிங்கிற ஓப்பன் சோர்ஸ் குரோம் ப்ரௌசர் இருக்குது, அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இல்லைனா ஃபயர்ஃபாக்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த ஃபயர்ஃபாக்ஸில் ரொம்ப வைட்லி யூஸ்ட் எக்ஸ்டென்ஷன் வந்து ஃபாக்ஸி ப்ராக்ஸி, ஃபாக்ஸி ப்ராக்ஸி ஃபயர்ஃபாக்ஸ். ஸோ இப்படி சர்ச் பண்ணிங்கன்னா அந்த பர்டிகுலர் ஆட் ஆன் வந்து வரும். ஸோ அந்த ஆட் ஆனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த பர்டிகுலர் ஆட் ஆனை இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆட் டு ஃபயர்ஃபாக்ஸ் அப்படின்னு இருக்குது, ஆட் டு ஃபயர்ஃபாக்ஸ். ஸோ ஆட் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் டூல் வந்து, அதாவது அந்த ஆட் ஆன் வந்து இப்போ வந்து ஃபயர்ஃபாக்ஸ்க்கு ஆட் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு வேணும்னா இன்காக்னிட்டோ இல்லைனா ப்ரைவேட் விண்டோஸில் ரன் பண்ணோன்னா இப்போ வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அந்த பர்டிகுலர் ஆட் ஆன் வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ நாம் வந்து விண்டோஸில் பண்ண சேம் ப்ரொசீஜரை வந்து இங்கே வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ டெம்பரரி ப்ராஜெக்ட் ரன் பண்ணலாம், பப் டிஃபால்ட்ஸில் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சேம் ப்ராக்ஸிக்கு போய்ட்டு இன்டர்செப்ட் ஆனில் இருக்கணும், ஆப்ஷன்ஸ், அதோடைய போர்ட் நம்பரை நோட் பண்ணிக்கணும். ஸோ இங்கே போய்ட்டு அதே கான்ஃபிகரேஷனை வந்து ஆட் பண்ணிக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் அப்படின்னு இருக்குது,
ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அந்த ப்ரொஃபைலை வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஆட். ஸோ இந்த ஆட்க்கு நான் வந்து பர்ப் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ப்ராக்ஸி டைப், ஸோ எந்த மாதிரி ப்ராக்ஸி வேணும்? ஸோ நான் வந்து HTTP ப்ராக்ஸி வந்து வேணும். ஸோ ப்ராக்ஸி ஏபி வந்து 127.0.0.1. ஸோ போர்ட் 8080. ஸோ இதை நான் சேவ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த ப்ரொஃபைலை வந்து சேவ் ஆகிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ப்ரொஃபைல் வந்து இங்கே வந்து காட்டும், ஜஸ்ட் லைக் ஸ்விட்ச் ஷார்ப் மாதிரி. ஸோ இப்போ நான் வந்து demo.testfire வந்து லோட் பண்ண போகிறேன், demo.testfire.net. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த டிராஃபிக் வந்து இன்டர்செப்ட் ஆகலை. இங்கே பார்த்தீங்கன்னா இன்டர்செப்ட் ஆனில் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து சூஸ் பண்ணுறேன், பர்ப் வந்து சூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து அந்த பர்டிகுலர் டிராஃபிக் வந்து இன்டர்செப்ட் ஆகணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா demo.testfire.net-லேருந்து அந்த பர்டிகுலர் HTTP ரிக்வெஸ்ட் வந்து இன்டர்செப்ட் ஆயிருக்கு. ஸோ நான் வந்து இன்டர்செப்ட் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ HTTP ஹிஸ்ட்ரியில் போய் பார்த்தோன்னா அந்த பர்டிகுலர் ரிக்வெஸ்ட் எல்லாமே இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாக நிறைய ரிக்வெஸ்ட் வந்து ஃபயர்ஃபாக்ஸ் வந்து பேக்ரவுண்டில் சென்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் வந்து டார்கெட்டுக்கு போய் சேம் அதே மாதிரி ஸ்கோப் போய் demo.testfire அப்படின்னு ஆட் பண்ணலாம். ஸோ நம்ம விண்டோஸில் பண்ண மாதிரி இங்கே வந்து HTTPS சைட்ஸ் வந்து லோட் ஆகாது. ஸோ google.com. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் லோடிங், அதாவது சேம் சர்டிஃபிகேட் இஷ்யூ தான். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணோன்னா சர்டிஃபிகேட்டை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கணும், HTTP பப். ஸோ சிஎஸ் சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். சேவ் ஃபைல், ஸோ சேவ் ஃபைல் ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடுச்சு, csr.dir. ஸோ நீங்கள் வந்து இதை வந்து இம்போர்ட் பண்ணிக்கணுன்னா ப்ரிஃபரன்சஸுக்கு போய்ட்டு சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணணும், சர்டிஃபிகேட்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வியூ சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்குது சர்டிஃபிகேஷன் கேட்டகரியில். ஸோ வியூ சர்டிஃபிகேட்ஸ், ஸோ நீங்கள் வந்து அத்தாரிட்டிஸ் அப்படிங்கிற செக்ஷனில் நீங்கள் வந்து உங்களுடைய சர்டிஃபிகேட்டை வந்து இம்போர்ட் பண்ணிக்கணும், இம்போர்ட். ஸோ டவுன்லோட்ஸில் இருக்க அந்த சர்டிஃபிகேட் அதை வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் திஸ் சர்டிஃபிகேட் டு ஐடென்டிஃபை வெப்சைட்ஸ் இதை வந்து செக் பண்ணோம். இமெயில்ஸ் வேணும்னா அதை வந்து இத்தையும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, ஸோ இம்போர்ட் பண்ணியாச்சு. இம்போர்ட் பண்ணியாச்சான்னு க்ராஸ் வெரிஃபை பண்ணுறதுக்கு போர்ட்ஸ் ஃபிகர் அப்படிங்கிற சர்டிஃபிகேட் வந்து இங்கே இருக்கான்னு நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்த்துக்கணும், போர்ட்ஸ் ஃபிகர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வந்து இம்போர்ட் ஆகிடுச்சு, ஓகே. ஸோ இப்போ வந்து நாம் வந்து ஃபயர்ஃபாக்ஸ் வந்து ரீஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதை நான் க்ளோஸ் பண்ணுறேன், மறுபடியும் நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நான் google.com வெப்சைட்டை வந்து ஆக்சஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எரர் மெசேஜும் வரல, ஏன்னா அந்த பர்டிகுலர் சிஎஸ் சர்டிஃபிகேட்டை நாம் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இன்னமும் இன்டர்செப்ஷன் வந்து ஆனில் தான் இருக்குது. ஸோ இது தான் பேசிக். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து 1x1 டேஷ்போர்ட், டார்கெட், அதுக்குள்ளே இருக்க சப்செக்ஷன்ஸ், இன்க்ளூடர் என்ன, ரிப்பீட்டர் என்ன, டீட்டெயிலாக வேறு வீடியோஸில் பார்க்கலாம். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Thanks.